தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்சிசி கவுன்சிலிங், அதாவது ஆல் இண்டியா கோட்டாவுடைய ரவுண்ட் டூ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படின்ற டீட்டெயில் நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சில பேருக்கு வந்து டவுட்டும் வந்திருக்கு, நம்ம கமெண்ட்லேயும் கேட்டிருக்காங்க. ரவுண்ட் ஒன்னில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்க வந்து ரவுண்ட் டூவில் கலந்துக்கும் போது திரும்ப ரிஜிஸ்டர் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வந்திருக்கு. பட் இது வந்து கண்டிப்பாக தேவையில்லை அப்படின்றது தான் இதுக்குரிய ஆன்சர். அதாவது ரவுண்ட் டூவில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க, ரவுண்ட் ஒன்னில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க, ரவுண்ட் ஒன்னில் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் நினச்ச காலேஜ் கிடைக்கல, சரி ரவுண்ட் டூவில் வந்து கலந்துக்கலான்னு சொல்லி நீங்கள் வெளியே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால், ரவுண்ட் டூவில் கலந்துக்கிறதுக்கு ரவுண்ட் ஒன்னில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. நேரடியாக நீங்கள் போயிட்டு உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் என்ன ஏதுன்னு பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் யார் திரும்ப ரவுண்ட் டூக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ஒன்னில் பார்ட்டிசிபேட்டே பண்ணாதவங்க இருக்காங்க இல்லையா, ஃப்ரெஷ்ஷாக வந்து ரவுண்ட் டூவில் தான் கலந்துக்கவே வருவாங்க, அவங்க கண்டிப்பாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், அதுக்குரிய பேமெண்ட் வந்து கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். சரி, ரெண்டாவது இப்போ நான் வந்து ஒரு கட் ஆஃப் டீட்டெயில் சொல்ல போகிறேன். ரவுண்ட் டூவுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கணும்னா, 2019 இருந்து நமக்கு நைன்டீனில் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ நடந்தது இல்லையா. ஸோ இதை வச்சு இதை பேஸ் பண்ணி எந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். கூடவே 2019 ரவுண்ட் டூ கட் ஆஃப் எப்படி அமைஞ்சதுன்றதையும், அதே நேரத்தில் இப்போ நடந்து முடிஞ்ச ரவுண்ட் ஒன் கட் ஆஃப் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்தது அப்படின்னு பார்த்துட்டு தான் இப்போ ரவுண்ட் டூவுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஒன்னுடைய கட் ஆஃப் என்ன இந்த வருடத்துக்கு நமக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசி வந்து 618. இதுவே வந்து ரவுண்ட் டூவில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் டூ எக்ஸ்பெக்டட் எவ்வளோ வரும்னா, ஒரு 610 கிட்ட வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓபிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்சது 618 இருந்தது திரும்ப, ஆனால் ரவுண்ட் டூ கட் ஆஃப் எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு 615 617 இருக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 521 ரவுண்ட் ஒன்று முடிஞ்சுது, ரவுண்ட் டூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 498 ஒரு 505 இருக்க வாய்ப்புகள் இருக்குது. எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஒன் கட் ஆஃப் நமக்கு முடிஞ்சது 492, ரவுண்ட் டூவை பொறுத்த வரைக்கும் 480 485 இருக்க வாய்ப்பு இருக்குது. இது கேட்டகரி வைஸ் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ரவுண்ட் டூ வந்து பார்த்திங்கன்னா ஓசி, அதாவது நான் திரும்ப சொல்கிறேன், கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் வந்து ஓசி வந்து 610, ஓபிசி 615, எஸ்சி கேட்டகரி வந்து 498-505, எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 480-485. ஸோ இதுதான் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது. பட் இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து ஸ்லைட் வேரியேஷன் வரலாம், மேபி வந்து 1 or 2 mark ப்ளஸில் இருக்கலாம் அல்லது மைனஸ்லேயும் இருக்கலாம். ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஒன்னில் வந்து அவங்க கிடைச்சிருக்கும், பட் எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்கல, நம்ம ரவுண்ட் டூக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 600 ரவுண்ட் ஒன்னில் வந்து நியர்பையில் இருந்து உங்களுக்கு நியர் மிஸ் ஆகிருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது நீங்கள் நினச்ச காலேஜ் கிடைக்கல, ஏற்கனவே நியர்பையில் இருக்கீங்க ஆனால் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் ரவுண்ட் டூக்கு நீங்கள் வரலாம்னு முடிவு பண்ணிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காலேஜ் கிடைக்கும். கண்டிப்பாக அதோ ட்ரீம் காலேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை இதுலேயும் வந்து நமக்கு டவுட்டாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து ரவுண்ட் டூவில் கலந்துக்காமல் நீங்கள் நேரடியாக வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்கில் கலந்துங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இது வந்து கம்பல்சரி கிடையாது, உங்களுடைய விருப்பம். ரவுண்ட் டூவில் நீங்கள் கலந்துக்கிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு உங்களுடைய விருப்பம், அதை பண்ணுங்கள், தப்பு கிடையாது, உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். ஆனால் எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச் இந்த அளவுக்கு இருந்தால் மட்டும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இல்லைனா ஸ்டேட் கவுன்சிலிங் வர்றது தான் நல்லது, என்னுடைய கருத்து அது. ஸோ இதுதான் வந்து மெயினாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள். நிச்சயமாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியான எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.